ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் ரெயின் அவனோட ட்ரூ ஃபீலிங்ஸை இன்சினாட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணான். இப்போ ரெண்டு பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தங்களோட ஃபஸ்ட் அஃபிஷியல் டேட்டுக்காக இன்சினாவும் ரெடியாகி ரெயினை மீட் பண்ண போகும்போது அவங்ககிட்ட இருந்து ஒரு கால் வரும், எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு, நம்மளால் வெளியே போக முடியாதுன்னு. இப்போ இன்சினாவும் அவனை போய் பார்க்கும்போது, என்ன மழை மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கோல்டு பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரெயினும் எல்லாம் ஒன்றால் தான், நீ கிஸ் பண்ணதில் தான் உன்னோட கோல்டு எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ரெயின் மெடிசன் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இன்சினாவே குக் பண்ணுவான். பட் அந்த குக்கிங்கை ரெண்டு பேராலையுமே சாப்பிட முடியாது, அதனால் இது செட் ஆகாதுன்னு திங்க் பண்ணிட்டு இன்சினா இப்போ அவனுக்கு ஃப்ரூட் கட் பண்ணி கொடுப்பான். நெக்ஸ்ட் சீன் கம்பெனியில் ரெயின் சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது இன்சினாவும் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அவன் பின்னாடியே போய் அவனுக்கு ஹார்ட் போட்டு ஒரு லெமனை கொடுத்துட்டு வருவான். இப்போ ரிட்டன் வந்து மியாங்ஸ், நீ ஏன் கூட இருக்கும்போது என் மேலே தான் உனோட ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இன்சினாவும், இனி என்னோடய ஃபோக்கஸ் உன் மேலே தான் இருக்கும், ஓகே நான் இந்த சாங்கை உங்கள் அம்மாவுக்கு நீ எழுதுகிற லெட்டர் மாதிரி கிரியேட் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கும் அந்த லைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கும். பேலன்ஸ் உள்ளதை நானே எழுதட்டான்னு கேட்பான். இன்சினாவும் ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அவனும் லைன்ஸ் அதில் ஆட் பண்ண சொல்லுவான். சொல்லிட்டு, சே என்னால் கூட சாங் ரைட் பண்ண முடியுது, உன் கூட இருந்தால் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது இன்சினாவும், இப்போ நான் திங்க் பண்ணி பார்த்து எனக்கு நான் உன் கூட இருந்தால் எந்த மேட்டரும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவான். மியாங்ஸ் மறுபடியும், நான் எனி ஃப்யூச்சரில் சொன்னேன், ஃப்யூச்சரில் எல்லாம் நமக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ரெயின் ரெயின்ட்டு ரெசக்னேஷன் லெட்டர் கொடுக்க வருவான். அதை பார்த்துட்டு ரெயின், நீ ரீதிங்க் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ரெயின், இனியும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணலை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ மறுபடியும் ரெயின், நீ வேணால் வெயிட் பண்ணு, எங்கள் அப்பா கம்பெனியை டேக் ஓவர் பண்ண பிறகு நீ உன்னோட ஜாபை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஆனால் அதுக்கும் ரெயின், இல்லை நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் ஐடல் மேனேஜர் மீட் பண்ணி, நான் என் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன், நீ நான் சொன்னதை மறந்துடு, அதை எக்ஸ்போஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னதும், நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஐடல் மேனேஜர் கேட்பான். அதுக்கு ரேயும், ஜஸ்ட் பிகாஸ் நான் கஷ்டப்படுறேங்கிறதுக்காண்டி இன்னொருத்தங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீ அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி ஐடல் மேனேஜர் சொல்லுவான். லேட்டர் யூன்சேனா தான் கம்போஸ் பண்ணதை ரெயின்கிட்ட ப்ளே பண்ணி காமிப்பான். ரெயின் அதில் கரெக்ஷன் சொல்லும்போது யூன்சேனா அதை ப்ளே பண்ணி காமிக்க சொல்லுவான். ஆனால் அதான் அவனால் ப்ளே பண்ண முடியாது, இல்லை பியானோவை அவனால் டச் பண்ண முடியாது. ஸோ அவன் ஸ்டாப் பண்ணும், ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ரெயின், இப்போ நான் ப்ளே பண்ணனா நீ கோ ரைட்டராக என்னோட நேமை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கும் அதான் ஆசை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாங் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் தான் சொன்னீங்களா லவ் பண்ணும்போது தான் நீங்கள் உங்களோட பெஸ்ட் சாங் க்ரியேட் பண்ணேன்னு, இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்களே, ஸோ நானும் நீங்களும் சேர்ந்து சாங் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரெயின் ஹெசிடேட் பண்ணுறதை பார்த்துட்டு, ஓகே நீங்கள் இன்னும் ரெடி ஆகலைன்னு தெரியுது, பட் நான் வெயிட் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணுற சாங்கு கேட்க நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். லேட்டர் ரெயின் யுன்சேனா அவங்ககிட்ட கேட்டதுனால பியானோவை ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவான், பட் அவனால் முடியாது. நெக்ஸ்ட் சீனில் மியாங்ஸோட கான்சர்ட் டேயை காமிக்கிறாங்க. யுன்சேனா ரொம்பவே நர்வஸாக இருப்பாள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அங்கே இங்கேயும் நடந்துட்டு, எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் என்னோடய சாங் டிவியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லவும், அப்போ மியாங்ஸு, எனக்கும் நர்வஸாக இருக்குது, நான் அந்த சாங்கை ஸ்டேஜில் தனியாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஓகே நீ தான் என்னோட அதிகமாக நர்வஸாக இருக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு யுன்சினா சொல்ல, இப்போ மியாங்ஸ் அவகிட்ட, நீ ஏமான மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாத, நீ நர்வஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அவனோட அசிஸ்டன்ட் வந்து, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவையும் ஆடியன்ஸ்குள்ளே உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவான். இப்போ மியாங்ஸும் ஸ்டேஜுக்கு போய் இந்த சாங்கை இன்ட்ரோ பண்ணுவான். சின்ன வயசில் சிங் பண்ணும்போதே, நான் எங்கள் அம்மாட்ட இது வரைக்கும் நிறைய திங்ஸ் சொன்னதே கிடையாது, அது எல்லாத்தையும் தான் இந்த சாங்கில் சொல்ல போகிறேன், இந்த சாங்கை நான் எல்லா மாமுக்கும் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட சாங்கை பர்ஃபார்ம் பண்ணுவான். இந்த டைம் யுன்சினாவும் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக வரும்போது அங்கே ஐடல் மேனேஜரை மீட் பண்ணுவான். ஐடல் மேனேஜர் அவகிட்ட, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் யார் யார் கூட எப்போ ஒர்க் பண்ணுவாங்கன்னே தெரியாது, ஸோ நீயே என் கூட ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ண சான்ஸ் இருக்குது, ஒன்று பார்க்கும்போது ஒரு பர்சன் ஞாபகம் தான் எனக்கு வருது, உனக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதும் யுன்சினா கியூரியஸ் ஆகி அது யார் அப்படின்னு கேட்பான். அப்போ அவன் யுன்சோ யுன் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டதும் அது என்னோடய சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் உண்மையாகவே அது உன்னோட சிஸ்டரா, இது தெரிஞ்சுதான் அவனை பெட்டராக ட்ரீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு என்னமோ புதுசாக இப்போ தான் தெரிகிற மாதிரி அவனும் நல்லா சீனை போட்டுட்டு, லாஸ்ட்டில் உன்ட்ட நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது, பட் இப்போ நான் பிஸியாக இருக்கிறதுனால இன்னொரு நாள் உன்ட்ட மீட் பண்ணி அவன் சிஸ்டரை பற்றி நிறைய மேட்ரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்கே மியாங்ஸோட சிங்கி வேறு லெவலில் போயிருக்கும், நிறைய மாம் அங்கே இருக்கிறவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் அந்த சாங். இப்போ பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் மியாங்ஸும் யுன்சினா வந்து ஹக் பண்ணுவான். ஹக் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு டச்சிங் மூமெண்ட்டை என் லைஃப்பில் தந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இதை நான் பண்ணலை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு யுன்சினா சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் ரெயின் கால் பண்ணுவோம். மியாங்ஸும் கால் அட்டன் பண்ணாத ஏமால ஃபோக்கஸாரு அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ இது பிரசிடென்ட் கால் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுவான். ரெயினும் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, மியாங்ஸும் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது மியாங்ஸும் அவன் பர்ஃபார்மன்ஸை நினச்சி அவனே டச்சிங்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து விஷ் பண்ணுவாங்க. அதுக்கு அவனும் நீங்கள் எனக்கு இந்த சான்ஸ் தந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் ரெயின் யுன்சினாவை அங்கெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் கம்பெனிக்கு ரிட்டர்ன் வர சொல்லுவான். இப்போ யுன்சினாவும் அதுக்காக கிளம்புவான். ஆனால் மியாங்ஸ் அவளை ஸ்டாப் பண்ணி நம்ம செலிப்ரேட் கூட பண்ணல, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை பிரசிடென்ட் கூப்பிட்டாங்க நான் போகணும்னு சொல்லுவான். மியாங்ஸும் நான் வாங்க கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன், நீ பிரசிடென்ட் லைக் பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு யுன்சினா நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இங்கே ரெயின் அவளுக்காக ஒரு நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக எப்படி சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டூடியோவில் நின்று ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். எந்த பிளேஸில் வச்சு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே அங்கே யுன்சினாவே வந்துடுவாள். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் கால் தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இங்கே பாரு இது உன்னோட திங்ஸ் தான் நினைக்கிறேன் இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். வந்த யுன்சினா பக்கத்தில் உள்ள பாக்ஸை பார்க்காம அவன் நோட்ஸை பார்த்துட்டு ஓ ஆமாம் நான் இது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன் அண்ணனோட நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ ரெயின் மறுபடியும் இல்லை நான் அதை சொல்ல பக்கத்தில் உள்ள பாக்ஸை பாரு அதை ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்னதும் அதில் நெக்லஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ ரெயின் அந்த நெக்லஸ் எடுத்து யுன்சினாக்கு வியர் பண்ணி விடும்போது நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு எல்லாமே ஹாப்பி திங்ஸ் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வியர் பண்ணி விடுவான். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் டைம் மிஸ் பண்ண டேட்டுக்கு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போவோம். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யுன்சினா அவனுக்கு தேங்க்ஸ், இது எல்லாமே ட்ரீம் மாதிரி இருக்குது, நீங்கள் என் லைஃப்பில் வந்தது, நீங்கள் எனக்காக நிறைய திங்ஸ் பண்ணிட்டீங்க பட் நான் தான் உங்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ரெயின் அதுக்கு என்னால் உனக்கு ஒன்று பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போதே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, ஸோ எனக்காக நீ எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் யுன்சினா இப்போ ரீசன்ட் டேஸ்லாம் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், என் சிஸ்டரோட ஞாபகம் எனக்கு அடிக்கடி வருது, என் சிஸ்டர் இப்போ உயிரோட இருந்திருந்தால் நான் உங்களை கண்டிப்பாக அவளுக்கு இன்ட்ரோ பண்ணியிருப்பேன், அவள் சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஐடல் மேனேஜர் மீட் பண்ணேன், அவருக்கு என்னோடய சிஸ்டரை பற்றி தெரிஞ்சிருக்கு, நீங்களும் சிங்கர் தானே உங்களுக்கே சிஸ்டரை தெரியுமா அப்படின்னு ரெயின் கிட்ட அவள் கேட்பாள். இதுக்கு ரெயினால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும், அவனும் ஷாக் ரியாக்ஷன்லேயே இருப்பான். நெக்ஸ்ட்டு மியாங்ஸோ காமிக்கிறாங்க, மியாங்ஸோ நிறைய பேப்பர்ஸில் ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டே இருப்பான். என்னென்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உன்னோட சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையை சொல்லணும்னா நீ இது வரைக்கும் சிங் பண்ண சாங் எதுவுமே எனக்கு புரியாது பட் இந்த சாங் தான் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால மியாங்ஸுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு யுன்சினா மீட் பண்ணால் அவளோட வீட்டுக்கு போவான். உங்களுக்காக கான்ட்ராக்ட் டெலிவரி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை நீட்டி யுன்சினா மியாங்ஸுக்காக சாங் ரைட் பண்ணோம் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டில் இருக்கும். இதை பார்த்துட்டு யுன்சினா இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்டா, டேர்ம் பீரியட் இல்லை, அமௌண்ட் இல்லை, எத்தனை சாங்ஸ்னு இல்லை, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது மியாங்ஸுவும் அதுவும் எஸ்டபடி நீ ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கை வச்சு அவளோட தம் பிரிண்டை அதில் வாங்கிடுவோம். வாங்கிட்டு ஓகே நம்ம இப்போ கான்ட்ராக்டை பற்றி உன் வீட்டுக்குள்ளே வந்து பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ யுன்சினா அவனை ஸ்டாப் பண்ணிடுவான். அப்போ தான் மியாங்ஸும் ஏன் வீட்டில் யாரும் இல்லையா நர்வஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுதான் யுன்சினாவும் ஆமான்னு சொல்லுவான். அதனால மியாங்ஸு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் ஐடல் மேனேஜர் ஜின்னை மீட் பண்ணி நீ என்னோடய கம்பெனியில் வோக்கல் ட்ரெயினராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜின்னு அவனோட ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஆனா என்டர்டெயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு மணி மேக் பண்ண பிடிக்கும் தான் பட் லாயல்ட்டி அதை விட முக்கியம், அண்ட் இந்த டைம் நீ உன் லைனை கிராஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஐடல் மேனேஜருக்கு யுன்சினா கால் பண்ணுவோம். கால் பண்ணி நீங்கள் தந்த ஜாப் ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், நான் ஆனா என்டர்டெயின்மெண்ட்டில் தான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதனால் ஐடல் மேனேஜரும் என்ன நீ எப்படி சொல்லிட்ட, நான் உங்கள் அக்கா ஒர்க் பண்ண பாருக்கு உனக்கு கூப்பிட்டு போய் கான்ட்ராக்டை பற்றி பேசலான்னு நினச்சேன், நீ என்ன எப்படி சொல்லிட்டு அங்கே போனால் உங்கள் அக்காவை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கலாம், நீ அங்கே வந்தனா உங்கள் அக்காவை பற்றி நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம். யுன்சினாவும் அவங்க அக்கா நீ என்ன சொன்னதுனால ஓகே அந்த பாரோட அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்பா. இப்போ ஐடல் மேனேஜர் ஃபோன் கால் பேசுனது கேட்டுட்டு இருந்துச்சு, நீ யார்கிட்ட பேசுன அப்படின்னு கேட்கும்போது நான் யுன்சினாட்ட பேசினேன், யுன்சினா என்னோட சிஸ்டர் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவனுமே ஷாக் ஆகி உடனே ரெயின்க்கு கால் பண்ணி ரெயின்ட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவான். ஐடல் மேனேஜர் சோக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, யுன்சினா தான் யுன்சோ என்னோட சிஸ்டர்னு, அண்ட் அவங்க மீட் பண்ண போகிற அட்ரஸையும் அவங்ககிட்ட சொல்லுவான். இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ரெயினும் யுன்சினா கால் பண்ணுவான், ஆனால் அவன் காலை அட்டன் பண்ண மாட்டான். அதனால ரெயினும் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த பார் இருக்கிற பிளேஸ்க்கே வந்துடுவான். இங்கே ஐடல் மேனேஜரும் அவளுக்காக பார்க்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் ரெயின் யுன்சினா ஸ்டாப் பண்ணி நம்ம அர்ஜென்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்ல கேட்காம அவளை காருக்குள்ளே ஏற்றிட்டு அங்கேருந்து கடத்திட்டு போயிடுவான்.
என்னாச்சு இவ்வளோ அர்ஜெண்டாக வந்து கூப்பிட்றீங்க, கால் வரை எத்தனை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த டைம் ஐடல் மேனேஜர் கால் பண்ணவும் ரெயின் இப்போ யூனிசனாட்ட, நீ அவனோட கால் அட்டன் பண்ணாத, அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூனிசனாவும் நான் என் சிஸ்டரை பற்றி தெரிஞ்சிக்க தான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரெயின் அதுக்கும் நீ அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கடற்கரைக்கு கூப்பிட்டு போவோம். அங்கே போயிட்டு, நான் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆளாக இல்லாமல் நான் பேட் காயாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன், நீ என்ன லைக் பண்ணுவியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவளை நான் கண்டிப்பாக லைக் பண்ணுவேன், ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரெயின் அவகிட்ட, நான் தூரமாக ஒரு பிளேஸ்க்கு போகணும், நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்பான். இங்கே ஐடல் மேனேஜருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால இது சேஃப் கிடையாது ஃபீல் பண்ணி ரெயின் அவளை வேறு பிளேஸ் கூப்பிட்டு போக டிசைட் பண்ணியிருப்பான். இப்போ யுனிசனாவும், நான் ஒருவேளை ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தேன், நீங்கள் என்ன தேடி வருவீங்களா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ரெயினும் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னதும், இப்போ யுனிசனாவும் நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லுவான். லேட்டர் வீட்டுக்கு வந்ததும் ரெயின் யுனிசோ என்னோட திங்ஸ் எடுத்து வச்சுட்டு, ஐம் சாரி, நான் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம்பெனிலேயே அவனோட திங்ஸ் எல்லாமே ரஷ்ஷப் பண்ணிகிட்டு இருப்பான். மியாங்ஸுக்கு நியூ ப்ரொடியூசரை சீக்கிரம் பிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு பாய்ஸ் பேண்டுக்காகவும் அவங்க பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணுவான். லேட்டர் நியூ ப்ரொடியூசரை சூஸ் பண்ண சொன்னதுனால மியாங்ஸு ரெயின்கிட்ட வந்து பேச வருவான். நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்து நியூ ப்ரொடியூசர் சூஸ் பண்ண சொல்கிறீங்க, பட் அதுக்கெலாம் அவசியம் இல்லை, நான் யுனிசனா கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக் வச்சு சைன் பண்ண பேப்பரை கொண்டு வந்து காமிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ரெயினும், இனி யுனிசனாவெல்லாம் உனக்கு சாங் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்கிட்ட யுனிசனா எதுவும் சொல்லலை அப்படின்னு கேட்பான். அதுக்கு ரெயின், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, அவளால் முடியாது இனி அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் மியாங்ஸும், அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கவும், இப்போ ரெயின் நான் சொல்லவா அப்படின்னு கேட்பான். இல்லை இல்லை வேணாம், நான் யுனிசனாட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யுனிசனா மீட் பண்ண போவோம். ஏன்னா நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு எனக்கு சாங் எழுத மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்ராட்க்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன ஆச்சு இப்போ திடீர்னு போகிறா அப்படின்னு கேட்கும்போது, இது சடனாக தான் டிசைட் ஆச்சு அப்படின்னு யுனிசனாவும் சொல்லுவான். இப்போ யுனிசனா அவனை விட்டு பிரிய போகிறது தெரிஞ்சதும் அவன் குழந்த மாதிரி ஆயிடுவான். இல்லை நீ போகக்கூடாது, நான் அவங்க கூட சிங்கிள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யுனிசனாவும், அதுக்கு தான் நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இப்படி சொல்கிற, நீ தான் எனக்கு எப்பவுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு, இல்லை நீ போகக்கூடாது, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அவனோட அழுகையை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்கிறதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. ட்ராமா கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.